ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழக்காய் பஜ்ஜி பஸ் ஸ்டாண்ட் கடையிலேயும் சரி டீ கடையிலையும் சரிங்க நம்ம சாப்பிடக்கூடிய வாழைக்காய் பஜ்ஜி ரொம்ப பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாகவும் அதே போல் ரொம்ப நேரமும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா புசு இருக்கும் இந்த மாதிரி ஒரு பஜ்ஜி நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நாம் எடுத்துக்க போகிற வாழைக்காய் கொஞ்சம் நல்லா மொத்தமானதாக அதாவது குண்டானதாக எடுத்துக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் வாழைக்காயை நறுக்கி எடுத்துட்டு தோல் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சீவி எடுத்துடணும் இப்போ வாழைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி கட் பண்ணிக்கணும் அதாவது வந்து கீழே பார்த்திங்கன்னா இருக்க பாகம் வந்து கம்மியாக இருக்கணும் மேலே இருக்க பாகம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நமக்கு வந்து பெருசாக இருக்கணும் அந்த லென்த் வைஸில் இப்போது வாழைக்காயை நம்ம சீக்க போகிறோம் அதுக்கு நடுவில் வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு இதை நாம் வச்சுருக்க அந்த வாழைக்காய் சீவக்கூடிய சீவியில் வந்து சீவிக்கணும் அதுக்கும் முன்னாடி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு ரெடியாக வச்சுக்கணும் வாழைக்காயை சீவுனதுக்கப்புறம் அதை தண்ணியில் சேர்த்துக்கணும் இல்லைனாக்கா நமக்கு வாழைக்காய் கருப்பாயிருங்க இந்த மாதிரி வாழைக்காய் இல்லைனாக்கா உருளைக்கிழங்கு இதெல்லாம் சீவக்கூடிய ஸ்லைசரில் இதை வந்து நல்லா சீவிக்கணும் இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம சீவும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சீவணுங்க அப்போ தான் வந்து நமக்கு அது அழகாக முழுசு முழுசாக கிடைக்கும் இந்த ஸ்லைசரில் சீவும் போது பார்த்திங்கன்னா வாழைக்காய் ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும் அதனால் நம்ம பஜ்ஜி போடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வாழைக்காய் எடுத்து போடக்கூடாதுங்க ரெண்டாக எடுத்து போட்டுக்கணும் ரெண்டு ரெண்டாக சேர்த்து வச்சு பஜ்ஜி போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஷேப் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ வாழைக்காயை சீவி தண்ணியில் போட்டதுக்கப்புறமா நாம் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது கடலை மாவு ஒரு கப்பு எடுத்துக்கணும் அதை நல்லா கம்ப்ளீட்டாக சளிச்சு எடுத்துக்கணும் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதே கப்பில் அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கணும் கடலை மாவு வந்து நிறைய நிறைய எடுக்கணுங்க அரிசி மாவு வந்து கொஞ்சம் தட்டி எடுத்துக்கணும் அதுக்கும் அடுத்து இதில் தூள் முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக சேர்க்குறதா இருந்தாக்க ஒன்னேகால் டீஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம் அதுக்கும் அடுத்து பஜ்ஜிக்கு ரொம்ப முக்கியமான தேவையே வந்து கலரு கேசரி கலர் பவுடர் ஆறுலேருந்து எட்டு பிஞ்சஸ் அளவுக்கு சேர்த்துக்கணும் செரிமானத்துக்காக நம்ம இந்த பஜ்ஜியில் பெருங்காயம் சிறிதளவு சேர்த்துக்கணும் அடுத்தது நம்ம இதில் ரொம்ப முக்கியமாக சேர்க்க போகிறது சோடா மாவு இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா மாவு ரெண்டுலேருந்து மூணு சிட்டிகை அவசியம் சேர்க்கணும் அப்படி சேர்த்தாதான் பஜ்ஜி நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும் இதுதான் அந்த கடையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சீக்ரெட் பார்த்தீங்கன்னா இது அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சோடா மாவு சேர்க்காட்டி நம்ம வெறும் அரிசி மாவு கடலை மாவு எல்லாம் சேர்த்து செஞ்சாக்க பஜ்ஜி வந்து உப்பி வராதுங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி கையால் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் உப்பு போட்டது இதில் தெரியலங்க இப்போ உப்பும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் உப்பும் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணையணும் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னாக்கா பஜ்ஜி ரொம்ப மொத்த மொத்தமாக வரும் அதே தண்ணியாக இருந்ததுனாக்கா என்ன குடிக்கும் அந்த மாதிரி ரெண்டும் இல்லாமல் இந்த மாவை நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது இதை சரியான பக்குவம் இந்த பக்குவத்தில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ தண்ணியில் இருக்க பஜ்ஜியை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம் இந்த வாழைக்காயை ரெண்டாக கட் பண்ணோம் பார்த்திங்களா அதில் முன்னாடி இருக்க பகுதியை நீட்டமாவும் அதே போல் அந்த பின்னாடி இருந்துச்சு பார்த்திங்களா அந்த சின்ன பகுதி அதை எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பஜ்ஜி பொறிக்கிறதுக்கான ஆயில் வானிலை சேர்த்துக்கிறோம் இது பார்த்திங்கன்னா எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணுங்க சேர்த்துக்கிட்டால் தான் வந்து நமக்கு பஜ்ஜி நல்லா வரும் இந்த மாதிரி ரெண்டெண்டாக எடுத்துக்கணும் சிங்கிள் பீஸாக போட்டோம்னாக்கா அந்தளவுக்கு ஷேப் கிடைக்காதுங்க அதனால ரெண்டெண்டாக எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவில் டிப் பண்ணி டிப் பண்ணி போடணும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிப் பண்ணணும் ரெண்டு சைடும் டிப் பண்ணிவிட்டு நம்ம கை வச்சிருந்த இடத்து சேர்த்து டிப் பண்ணி எடுத்து போடணுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேம் வந்து குறச்சிடுங்க குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜியை போட்டுட்டு திரும்பியும் நல்ல ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து பஜ்ஜியை வறுத்து எடுக்கணும் பாருங்கள் பஜ்ஜியோடைய கலரு அதே போல் டெக்ஸ்டரு அதே மாதிரி அந்த குண்டு குண்டுன்னு வந்திருக்கு கடையில் சாப்பிடக்கூடிய அதே பஜ்ஜி நம்ம வீட்டில் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் வாழைக்காய் அந்த வாழைக்காயும் பஜ்ஜியாக போட்டு எடுத்துக்கிறேன் இந்த வாழைக்காய் எடுக்கும் போதும் இதையும் ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கணுங்க சிங்கிள் பீஸாக எடுத்துக்கக்கூடாது அதை மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைனா தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்